stand before you this morning. இன்று காலையிலே உங்கள் மத்தியில் இருப்பது நான் ரொம்ப மகிழ்ச்சியாயிருக்கிறேன். Because I was converted to Christ exactly at my mid-teenage. என்னுடைய இளம் வாலிப பருவத்தினுடைய சரியான நடுப்பகுதியிலே நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டேன். What is mid-teenage? இளம் வாலிபர் பருவத்தினுடைய நடுப்பகுதி என்றால் என்ன? Which year? எத்தனாவது வருஷம்? 16, yes. 3 years before pre-teens and then next 3 years after 16, before you cross 19. 16 வயதிற்கு முன்னதாக 3 ஆண்டுகள், 16 வயதிற்கு பின்னதாக 3 ஆண்டுகள் இந்த மத்திய பகுதியிலே நான் ஆண்டவரை கண்டுகொண்டேன். As I see so many of you teenagers sitting before me, my mind gets back to those days when the Lord Jesus Christ met me. இந்த விதமாக இளம் வாலிபர்களாக உங்களை சந்திக்கின்றதான காலை வேளையிலே நான் பதின்பருவத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவரை கண்டுகொண்டதான அந்த மலரும் நினைவுகள் எனக்கு தோற்றமளிக்கின்றன. In my hostel room and also in my bedroom, I used to keep a wall text. என்னுடைய விடுதி அறையிலும் என்னுடைய படுக்கை அறையிலும் எப்பொழுதுமே ஒரு சுவர் வாசகத்தை நான் வைத்திருப்பேன். This is what it is. அந்த வாசகம் இதுதான். Only one life. ஒரே ஒரு வாழ்க்கை. That will soon be passed. சீக்கிரத்தில் கடந்து செல்லும். Only what is done for Christ. கிறிஸ்துவுக்காக செய்தவைகள் மட்டும். Shall last forever. நிலைத்து நிற்கும். Only one life. ஒரே ஒரு வாழ்க்கை. It will soon be passed. சீக்கிரமாய் கடந்து செல்லும். Only what is done for Christ. கிறிஸ்துவுக்காய் செய்தவைகள் மட்டும். That alone shall last. நிலைத்து நிற்கும். That's what I'm going to speak to you this morning. இந்த காலையிலும் உங்களோடு கூட நான் அதையே பேச விரும்புகிறேன். How can you live and spend your teenage in a way that really pleases God? இந்த இளம் வாலிப பருவத்தை கிறிஸ்துவுக்கு பிரியமான விதத்திலே எப்படி செலவழிப்பது? This is not I read from some books. புத்தகங்களிலே இதற்கான குறிப்புகளை நான் படிக்கவில்லை. Many of these lessons I had to struggle and learn myself. என்னுடைய வாழ்க்கையிலே நான் தானே விழுந்து எழுந்து கற்றுக்கொண்ட பாடங்கள் இவைகள். And those precious lessons I want to pass on to you, dear teenage friends. இந்த விலைமதிக்கப்படாத பாடங்களை என் இளம் வாலிப நண்பர்களே உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள பிரியப்படுகின்றேன். You can title my talk as 10 T's for Teens. பதின் பருவத்திற்கு 10 என்று நீங்கள் தலைப்பிட்டுக் கொள்ளலாம். I want to give you 10 tips to make the best of your teenage. இளம் வாலிப பருவத்திற்கு 10 முக்கிய குறிப்புகளை நான் உங்களுக்கு பட்டியலிட விரும்புகின்றேன். And you can note down because later on you can just use it for your discussion and also for your review. உங்களுடைய குறிப்பேடுகளிலே இவற்றை நீங்கள் தெளிவாக குறித்துக் கொள்ளுங்கள். அப்படியானால் நீங்கள் பின்னதாக இதனை மீள்பார்வை செய்வதற்கும் இதனை திருப்பி பார்ப்பதற்கும் அது வசதியாக இருக்கும். 10 T's for teens. பதின் பருவத்திற்கு 10. Number 1. ஒன்று. Time. நேரம். Very, very precious one. மிக மிக முக்கியமான ஒன்று. Time is equivalent to life. நேரம் வாழ்க்கைக்கு சமமானது. Suppose you are 15 years old. 15 வயதாக இருக்கின்றீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். You know what it means? அதனுடைய அர்த்தம் என்ன? You have already spent 15 years of your life. உங்களுடைய வாழ்விலே 15 வருடத்தை வாழ்ந்து முடித்து விட்டீர்கள் என்று ஒரு say that again. மீண்டுமாய் நான் சொல்கிறேன். If you are 15 years old, நீங்கள் 15 வயது நிரம்பியவர்களாக இருப்பீர்களே. That means 50 years already gone in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே 15 வருடங்கள் கடந்து விட்டன என்று பொருள். You don't go to get those 15 years again. இந்த 15 வருடங்களை நீங்கள் திரும்ப மீளப் பெற முடியாது. So every day we spend is spent away. எந்த ஒரு நாளும் நாம் வாழ்ந்து முடித்த பிற்பாடு அது செலவழிக்கப்பட்ட கணக்கில் சேர்ந்து விடுகிறது. Not just spending a day but a day spent away. இந்த நாள் செலவழிக்கப்பட்ட நாள் மட்டுமல்ல கடந்து போன நாளாய் போய் விடுகின்றது. That is why the Bible says. ஆகையால்தான் வேதம் சொல்கிறது. Redeem the time. காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். Redeem the time because the days are evil. நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். You know how you can make best use of time. உங்களுடைய காலத்தை எவ்வாறு சிறந்த முறையில் கையாளுவது? Don't waste time. நேரத்தை வீணாக்காதீர்கள். This is like a truth that I can even hammer on your forehead. உங்களுடைய நெற்றியிலே ஆணி அறைந்தார் போல் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய உண்மை இது. Don't waste time. நேரத்தை விரயம் செய்யாதீர்கள். But you know how to waste time. We only don't know how we can save time. நேரத்தை எப்படி வீணாக்குவது என்பது எல்லாருக்கும் தெரியும். நேரத்தை எப்படி சேமிப்பது என்பதுதான் தெரியாத கலை. Most time is wasted not in hours but in seconds. எப்பொழுதுமே இந்த நேரம் விரயமாவது மணிக்கணக்கில் அல்ல நொடிகளில் தான். Take a bucket.
ஒரு வாடியை எடுத்துக்கொள்ளுங்கள். சப்போஸ் தேர் இஸ் அ ஸ்மால் பின் ஹோல் அட் இட்ஸ் பாட்டம். அந்த வாடியினுடைய அடிப்பகுதியிலே மிக சிறிய நுண்ணிய ஒரு ஓட்டை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். டிராப் பை டிராப் இட் லூசஸ் த கண்டென்ட். துடி துடியாக அந்த வாளியில் உள்ள தண்ணீர் வெளியே கசிந்து கொண்டே இருக்கிறது. That is as bad as kicking the bucket and tumbling it over. இப்படி ஒவ்வொரு சொட்டாக அது விரயமாக்குவதும் அதனை ஓங்கி உதைத்து ஒரே நேரத்தில் கீழே கொட்டுவதும் ரெண்டும் ஒன்றுதானே. You know, these are all examples I want to paint before your mind so that you will always be conscious of this most precious gift that you receive from God, which is time. தேவனிடத்திலிருந்து அருள் ஈவாக பெற்றிருக்கின்றதான இந்த விலைமதியா நேரத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ளும்படியாக இதனை வண்ண சித்திரங்களாக உங்களுடைய கண்முன் நான் தீட்ட விரும்புகின்றேன். இன்னொரு உண்மை நான் இங்கே உங்களுக்கு குறிப்பிட விரும்புவது, சீக்கிரமாக படுக்கைக்கு செல்லுங்கள், சீக்கிரமாக படுக்கையை விட்டு எழும்புங்கள். How many of you get up early morning 8 o'clock? அதிகாலை 8 மணிக்கு எத்தனை பேர் நீங்கள் விழிக்கின்றீர்கள்? கரங்கள் வேறுகின்றன. The sun should not rise when you are on your bed. நீங்கள் படுக்கையை விட்டு எழும்புவதற்கு முன்னதாக சூரியன் உதிக்கக்கூடாது. Now this is a very important thumb rule. Whether it is examination time or it is vacation time, sun should not see you in your bed. தேர்வு நேரமோ விடுமுறை காலமோ எதுவானாலும் சரி, சூரியன் உதிக்கும் பொழுது நீங்கள் படுக்கையில் இருப்பதை அது காணக்கூடாது. Early to bed so that you can rise up early. சீக்கிரமாக படுக்கைக்கு செல்வீர்களேயானால் சீக்கிரமாக காலையிலே விழித்து விட முடியும். Don't wait, keep awake too long watching television and vain chats. 11:30, 12 o'clock, 12:30, I tell you, it will confuse your timetable of the day. 11:30, 12 மணி, நள்ளிரவு 12:30 என்று நேரம் கழித்து தொலைக்காட்சியை பார்ப்பதோ அரட்டி அடிப்பதோ என்று நேரத்தை விரயமாக்காதிருங்கள். உங்களுடைய அனுதின கால அட்டவணையை அது சீர்குலைக்கும். 10 o'clock to bed, 5 o'clock to get out of bed. இரவு 10 மணிக்கு நித்திரைக்கு சென்று காலை 5 மணிக்கு தூயில் எழுதல் மிக நல்ல பழக்கம். This is not one of the 10 commandments. This is the 11th commandment. இது 10 கற்பனைகளில் ஒன்றல்ல, இது 11வது கற்பனை. Okay, you take it, you will never regret it. இதை நீங்கள் நன்றாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள், இதை குறித்து நிச்சயமாய் வருத்தப்பட மாட்டீர்கள். 10 to 5 it's the time to sleep. இரவு 10 முதல் காலை 5 மணி வரை ஓய்வு எடுக்கும் நேரம். You should really be tired at 10 o'clock when you go to bed. 10 manikku neengal padukkikku sellum bolude unmaiyileye kalaithavargalai neengal sendivida vendum. And 5 o'clock when you get up you will be very fresh. Neengal 5 manikku thuyil edum bolude puthunarchiyudan budikkala vendum. Even when I had my bypass surgery. Ennudaiya irudhaya aruvai sigichai mudindha naalilum kuda. You know, I had my bypass in 1996. 1996-avadu aandile enak irudhaya aruvai sigichai nadandhathu. And 4 days, you know, you are in the intensive care unit. அந்த முதல் நாட்கள் தீவிர கண்காணிப்பு பகுதியில் நான் வைக்கப்பட்டிருந்தேன். Second day I got up at 5 o'clock. The doctor said sleep off. I said no, it's 5 o'clock. I got up. இரண்டாவது நாளிலே நான் 5 மணிக்கு வழக்கம் போல விழித்து விட்டேன். என்னுடைய மருத்துவர் என்னை பார்த்து சொன்னால் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கி ஓய்வெடுங்கள் என்று. அப்போது நான் சொன்னேன், இல்லை இல்லை, 5 மணிக்கு எழுந்தது எனக்கு பழக்கமாகிவிட்டது என்று. So the habit that you form at this part of your life will stay with you till death. இந்த பருவத்திலே நீங்கள் எடுக்கின்றதான இந்த பழக்கமானது உங்களுடைய வாழ்வின் இறுதி நாள் வரை தொடரும். Don't be addicted to postponement. நாளை நாளை என்று ஒத்தி போடாதிருங்கள். I will do it later. பிறகு நான் பார்த்து செய்வேன். Don't be hurry now. இப்பொழுது என்ன அவசரம்? Just put it tomorrow. நாளைக்கு பார்த்துக் கொள்ளலாம். Tomorrow is not ours. Don't believe what MGR said. நாளை நமதே இல்ல. Today is ours. Tomorrow is not ours. இன்று நமக்குரியது, நாளை நமதே என்று சொல்கின்ற எம்ஜிஆரின் வார்த்தைகளை நம்பாதிருங்கள். நாளை நிச்சயமாக நம்முடையது அல்ல. Today is the day that the Lord has made for us. இன்று கர்த்தர் உண்டு பண்ணின நாள். In this day we will rejoice and be glad. இதிலே நாம் களிகூர்ந்து மகிழ கடவோம். And be brisk. சுறுசுறுப்பாய் எப்பொழுதும் இருங்கள். Don't be lethargic. சோம்பேறித்தனமா இருக்காதிருங்கள். I see some 15-year-old people but 60-year young people. நான் அநேக நேரங்களிலே 15 வயது பாட்டிமாரையும் 60 வயது இளைஞர்களையும் பார்க்கிறேன். So you know, you must be brisk and you should never slouch down. விறுவிறுப்பாகவும்
சுறுசுறுப்பாகவும் இருக்க வேண்டும், கூனி குறுகி காணப்படக்கூடாது. Always, now you are all sitting here. இப்ப நிறைய பேருக்கு முதுகெலும்பு வளர்ந்துருக்கு. இது ஒரு பழக்கமாக உங்களுக்கு இருக்க வேண்டும், அதுதான் நல்ல வழக்கமும் கூட. தொள தொள சட்டை ஒரு காலத்திலே நாகரிகமாக இருந்தது. அண்ட் இட் வாஸ் கம்ஃபர்டபிள், அது போடுவதற்கு வசதியாகத்தான் இருக்கும். பட் வாட் ஹேப்பன், எவ்ரிபடி பிகேம் ஸ்லாக் பிகாஸ் தே வர் வெரி ஸ்லாக் ஷர்ட். இந்த தொள தொள சட்டையை அணிந்த எல்லாருமே தொள தொள என்று சோர்ந்து போனார்கள். ஈவன் நவ தி ட்ரெண்ட் இஸ் ஸ்லாக்னஸ். இப்பொழுதும் கூட பார்த்தீர்கள் என்றால் ஒரு சோம்பேறித்தனமான நிலைதான் எங்கும். நெவர் ஹேவ் இட். இதை விட்டொழியுங்கள். When mommy says, hey, pray, pray என்று அம்மா உடனடியாக கூப்பிட்டால் just keep on wriggling. அப்படியே ஆடிக்கொண்டும் அசைந்து கொண்டும் வராதிருங்கள். Spring to action. உடனே குதித்தெழுங்கள். Yes, mommy. இதோ வந்துட்டேன் மம்மி. Please go and get that job done. அந்த போய் அந்த வேலையை முடிச்சு வந்திருப்பா. You don't want to do it immediately, you want to postpone it by 1 hour. அதை உடனடியாக செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உனக்கு வருவது கிடையாது. ஒரு மணி நேரம் கழித்து செய்யலாமே என்று நினைக்கின்றாய். Then you forget it. அதை மறந்து விடுகின்றாய். Then mommy scolds you. அம்மா உன்னை திட்டுகின்றார்கள். You shout back. நீ திருப்பி திட்டுகின்றாய். The problem gets multiplied over and over. பிரச்சனை வளர்ந்து வளர்ந்து உருண்டு கொண்டே போகிறது. Somebody says, do this, do it now. அதை செய்யுங்கள் என்று யாராவது ஒருவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை பணித்தால் அதை உடனடியாக அப்பொழுதே செய்து விடுங்கள். Now is the most blessed time in your life. உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் ஆசீர்வாதிக்கப்பட்ட நேரம் என்று ஒன்றென்றால் அது இப்பொழுதுதான். That is about time. இதுதான் நேரத்தை குறித்த காரியம். Next one, trimness. இரண்டாவது trimness or tidiness. கட்டமைப்பு. Tidiness, cleanliness. தூய்மை. How many of you have the good habit of bathing every day? எத்தனை பேர் தினசரி உண்மையாவே குடிக்கிறீங்க? Oh, I don't know how many of you are telling a lie here. எத்தனை பேர் பொய் சொல்றீங்கன்னு தெரியல. Anyway, it's okay. You maybe you are a different group. I have addressed different types of teenage groups. Several of them don't have that good habit. நீங்க வித்தியாசமானவர்கள் தான். நான் உங்களை போன்ற இளம் பருவத்தினர் பலருக்கு பேசியிருக்கின்றேன். அவர்களிடையே பலர் குடிப்பது கிடையாது. காலையில எழுந்தவுடன், after your morning duties are over, காலை கடன்களை எல்லாம் முடித்தவுடன், the first thing you should do is to brush your teeth. உங்களுடைய பல்லை நன்றாக துலக்க வேண்டும். If you don't brush your teeth, don't talk to anybody and pray upon me. பல்லை துலக்காமல் யாரிடத்திலும் பேசாதிருங்கள். அவர்கள் மீது நாற்றத்தை ஊதாதிருங்கள். Don't drink wet coffee without brushing. If you drink wet coffee without brushing, it is not wet coffee, it is bad coffee. பல் துலக்காமல் காபி அருந்தாதிருங்கள். பல் துலக்காமல் படுக்கையிலேயே நீங்கள் காபி அருந்துகிறீர்களேயானால் அது கெட்ட காபியாகத்தான் இருக்கும். And brush your teeth in the wash basin. Don't keep your brush in your mouth and keep on walking around and like that. You don't need to demonstrate to people how to brush teeth. You finish it in the wash basin. பல் துலக்குகின்றதான அந்த வேலையை துலக்குகின்ற இடத்தில் நின்றபடியே செய்யுங்கள். நீங்கள் பல் துலக்குகின்றீர்கள் என்று எல்லாருக்கும் விளம்பரப்படுத்தி அப்படியே நகர்வலம் வராதிருங்கள். Immediately after your brushing, பல் துலக்கிய உடன் தானே, வாஷ் யுவர் ஃபேஸ் வெல் தரோலி வித் வாட்டர். உங்களுடைய முகத்தை நன்றாக அழுத்தி சுத்தமாக துடையுங்கள். Comb your hair. தலையை சீவுங்கள். And apply face powder if you have. முகத்திற்கு நன்றாக பவுடர் பூசிக்கொள்ளுங்கள். To see you in a very odd manner till 8 o'clock, 8:30, 9 o'clock, that's ridiculous. 8, 8:30, 9 மணி வரை கூட எண்ணெய் வடிகின்ற உங்களுடைய முகத்தை பார்ப்பதற்கு மிகவும் அருவறுப்பாக இருக்கின்றது. When you become fresh in the morning itself, all your activities will become smart. காலையிலேயே புத்துணர்ச்சியுடன் நீங்கள் காணப்படுவீர்களேயானால் உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே புதுப்பொலிவுடன் காணப்படும். Inner wear should be worn. உங்களுடைய உள் ஆடைகள் தினசரி துவைக்கப்பட வேண்டும். இதுக்காக FMBB கேம்ப் எங்களை கூப்பிட்டு வந்தீங்க, இதை சொல்லிக் கொடுக்கிறதுக்கு? இந்த காரியங்களை எல்லாம் வேறு மேடைகளிலே யாரும் சொல்லிக் கொடுப்பதே கிடையாது. ஆகையால் தான் உங்களுக்கு இதனை வெளிப்படையாய் சொல்லிக் கொடுக்கின்றோம். The socks, you know, most of you are wearing these walking shoes, jogging shoes. நீங்கள் போடுகின்றதான காலணிகள், விளையாட்டு காலணிகள், அதற்கு போடுகின்றதான கால் உரைகள் இருக்கின்றதே. You go into some of the bachelor's rooms, you will have the stink of a dead rat for 5 days.
செத்து அழுகி போன எலி கொண்ட நாற்றம் இவர்களுடைய காலுறைகளிலே காணப்படும். Because they have opened up their socks and without washing them or drying them, they have pushed it into the shoes. காலிலிருந்து இந்த சாக்ஸை கழற்றுவதை அவர்கள் துவைப்பது கிடையாது. அதைவிட மோசமான செயல் என்னவென்றால் அதனை அந்த ஷூக்கள் மிகவும் இறுக்கமாக உள்ளே தள்ளி ஒழித்து வைத்து விடுவார்கள். That is how fungus growth is there for many young people. இதனால்தான் நிறைய பேருக்கு சொறி பிடித்திருக்கிறது. I must introduce my translator to you. He is the headmaster of Finlay Higher Secondary School in Mannargudi. So he knows what students are doing. என்னுடைய மொழிபெயர்ப்பாளரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்துகின்றேன். மன்னார்குடியில் உள்ள ஃபின்லே மேல்நிலைப் பள்ளியுடைய தலைமை ஆசிரியராய் அவர் இருக்கின்றார். மாணவர்கள் எப்படி சொரிகின்றார்கள் என்று அவருக்கு நன்றாக தெரியும். So morning you must have a real good face wash. காலையில் எழுந்தவுடன் நன்றாக முகத்தை கழுவுங்கள். Night before you climb on your bed, you must have a foot wash. நீங்கள் படுக்கைக்கு இரவிலே செல்வதற்கு முன்னதாக கால்களை நன்றாக கழுவ வேண்டும். Without washing your feet, you should not go to bed. கால்களை நன்றாக கழுவாமல் படுக்கைக்கு செல்லவே கூடாது. Washing of your feet, because the bottom of the foot is very tender, that skin, it gives you a soothing and refreshing feeling before you sleep off. உங்களுடைய உள்ளங்கால் மிகவும் மிருதுவானது, மென்மையானது. அதனை நன்றாக கழுவி சுத்தம் செய்துவிட்டு நீங்கள் படுக்கைக்கு சென்றால்தான் உங்களுடைய தூக்கம் இன்பமாக இருக்கும். And about hairstyle, I don't know what I can tell you. உங்களுடைய சிகை அலங்காரத்தை குறித்து என்ன சொல்வதென்று எனக்கு தெரியவில்லை. Boys are asking how long is too long, girls are asking how short is too short. மாணவர்களுக்கு கவலை எவ்வளவு நீளமாக வைத்துக் கொள்ளலாம் என்பது, மாணவியருக்கு கவலை எவ்வளவு குறைவாக வெட்டி கொள்ளலாம் என்று. So don't ask me all these questions. How long is too long, how short is too short, how tight is too tight and how open is too open. All these things are for you to decide. எவ்வளவு நீளம் முடி வளர்த்துக் கொள்வது, எவ்வளவு கட்டையாக முடி வெட்டி விடுவது, எவ்வளவு உடலை காட்டிக்கொண்டு உடை அணிவது, இவைகளெல்லாம் என்னிடத்தில் நீங்கள் கேட்காதிருங்கள். But the sex distinction should be very clear, whatever dress you wear. நீங்கள் போட்டிருக்கின்ற உடையின் மூலமாக நீங்கள் ஆணா பெண்ணா என்று பார்த்த உடனேயே தெரிய வேண்டும். I should be able to find out whether you are a boy or a girl by looking from behind. உங்களுடைய பின்பக்கத்திலிருந்து பார்த்தாலே நீங்கள் ஆணா பெண்ணா என்று நான் அடையாளப்படுத்தக்கூடிய அளவிற்கு உங்களுடைய உடை இருக்க வேண்டும். You know now what I'm talking about. இப்பொழுது நான் என்ன பேசுகிறேன் என்று நீங்கள் விளங்கிக் கொண்டீர்கள் என்று நம்புகின்றேன். Girls, you are crazy for boys' dresses. No. ஆண்களைப் போல ஆடை அணிய வேண்டும் என்று பெண்களே ஏன் இப்படி பித்து பிடித்து அழைகின்றீர்கள்? Why do you want to lose your flowery, colorful dresses? உங்களுடைய வண்ண வண்ண பெண்மைக்குரிய மென்மையான உடைகளை ஏன் நீங்கள் வெறுக்கின்றீர்கள்? You know, that feminine touch, don't sacrifice it. It's so beautiful. God has created it. பெண்மை மிகவும் மென்மையானது. ஆண்டவர் மிக நேர்த்தியாக உங்களை படைத்திருக்கின்றார். So don't lose your colorfulness. உங்களுடைய வண்ண வண்ண நிறங்களை நீங்கள் விட்டுக் கொடுக்காதீர்கள். For convenience sake, you can have a little bit of change here and there, but make sure that you look like a girl so that you can also walk like a girl. வசதிக்காக அங்கும் இங்கும் சில காரியங்களை நாம் தளர்த்திக் கொள்வதிலே தவறு இல்லை என்றாலும் மொத்தத்திலே நீங்கள் பெண்களாகவே இருங்கள். Fashionableness is good, but don't cross that line of decency and modesty. நாகரீகம் நல்லதுதான், ஆனால் கண்ணியம் என்கிற எல்லைக்கோட்டையும் அடக்கம் என்கிறதான எல்லைக்கோட்டையும் மீறி நடவாதிருங்கள். That doesn't mean that boys are all sinless saints. இப்படி சொல்வதனாலே ஏதோ மாணவர்கள் எல்லாம் புனித புரிசர்கள் என்று நினைத்து விட வேண்டாம். I don't need to spend time for both the groups, but you understand what I am talking. உங்களுக்குள்ளே மூட்டி விட்டு வேடிக்கை பார்க்க நான் விரும்பவில்லை. You know, these are all Christian values. You know, இவைகளெல்லாம் கிறிஸ்தவ குண நலன்கள். And exercise. உடற்பயிற்சி. Several of you are addicted to mobiles. அநேகர் செல் மொபைல்ஸ் மோட்டார்ஸ் மோட்டார் வண்டிகளை ஓட்டுவதற்கு அநேகர் நீங்கள் மொபைல்ஸ்
மோட்டார் சைக்கிள் ஓட்டுவதிலே நீங்கள் அநேகர் அடிமைப்பட்டிருக்கின்றீர்கள். நோ, வேண்டாம். என்ஜாய் பைசைக்கிள். மிதிவண்டி மிதிப்பதிலே நீங்கள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள். I enjoy bicycling like anything. மிதிவண்டியை மிதிப்பதிலே எனக்கு அலாதி பிரியம். On the average, I bicycle at least 8 to 10 kilometers per day. ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் 8 முதல் 10 கிலோமீட்டர் மிதிவண்டி மிதிப்பதிலே எனக்கு மிகவும் பிரியம். Even today I do it. இன்றும் கூட நான் அதை செய்கின்றேன். Suddenly somebody will say, what this brother Stanley going with shorts and bicycle? Why not? Is it wrong? Is it him to go on bicycle? என்ன சகோதரன் சாண்டி அரைக்கால் சட்டையை போட்டுக்கொண்டு சின்ன பையன் போல மிதிவண்டியில் துள்ளி துள்ளி செல்கின்றாரே, ஏன் அதில் என்ன தவறு இருக்கின்றது? உடற்பயிற்சி செய்வது தவறா? This is addition, துள்ளி துள்ளி செல்வது சொந்த சரக்கு. And walk wherever you can. எங்கெல்லாம் நீங்கள் நடக்க முடியுமோ அங்கெல்லாம் நடந்து செல்லுங்கள். And bicycle wherever you can. Only in extreme cases you go for motorized vehicle. தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளில் மட்டும் நீங்கள் மோட்டார் வண்டிகளை பயன்படுத்துங்கள். மற்றபடி நீங்கள் மிதிவண்டிகளையே நீங்கள் பழகுங்கள். Keep your room trim and clean. உங்களுடைய அறைகள் சுத்தமானதாகவும் தூய்மையானதாகவும் இருக்கட்டும். Even if mummy, because of her busy schedule and weakness, has forgotten to keep your dining plates and the dining shelf, you do it. Why not? உணவு அருந்துகின்றதான பாத்திரங்களை சரியான இடத்திலே உன்னுடைய தாயார் வைக்க தவறிவிட்டால் நீங்கள் முயன்று வந்து அந்த காரியத்தை செய்யுங்கள். And when you come back from school or college, don't just roll away your dresses and fly them like a kite. பள்ளியில் இருந்தோ கல்லூரியில் இருந்தோ வீட்டிற்கு திரும்பும் பொழுது அப்படியே உங்களுடைய உடைகளை அங்கும் இங்கும் கழற்றி வீசாதிருங்கள். Be trim and be tidy. சுத்தமாகவும் கச்சிதமாகவும் இருங்கள். Thirdly, மூன்றாவது, temptation. சோதனைகள். I'm taking one after the other, and these are all truths which you should not forget any time in your life. ஒன்றன் பின் ஒன்றாக உங்களை நான் வழிநடத்தி செல்கின்றேன். இவைகள் உங்கள் வாழ்நாள் முழுவதும் மறக்கப்படாத பாடங்களாக அமையும். Temptations. சோதனைகள். You may say my temptations are very peculiar. எனக்கு வருகின்ற சோதனைகள் மிகவும் வினோதமானது சகோதரனே என்று நீங்கள் சொல்லலாம். Maybe, but no temptation is strange or peculiar. Jesus went through all those temptations. ஆனால் எந்த சோதனையும் அப்படிப்பட்ட வினோதம் விசித்திரமானது என்று சொல்ல முடியாது. ஏனென்றால் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. Your friends may not understand the weight of your temptation. உங்களுடைய சோதனையினுடைய அளவை உங்களுடைய நண்பர்கள் அறியாமல் இருக்கலாம். But Jesus understands. ஆனால் இயேசு அறிந்திருக்கின்றார். Some of you are really struggling. You are not able to say it out even to your closest bosom friend. உங்களுடைய மிக நெருங்கிய நண்பனிடத்தில் கூட சொல்ல முடியாத அளவுக்கு சோதனைகளை மனதில் வைத்து புழுங்கிக் கொண்டிருக்கின்ற அநேகர் உண்டு. And you go through a kind of frustration and then finally depression. உங்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் மன சோர்வடைந்து அந்த மன சோர்வி நிமித்தமாக உங்களுடைய வாழ்க்கையிலே மன தொய்வுக்குள்ளாய் போகின்ற நிலையிலே பலர் இருக்கின்றீர்கள். That is a lie. Your problem is not peculiar. It's very common. உங்களுடைய பிரச்சனை சோதனை மிகவும் வினோதமானது என்று நீங்கள் நினைத்துக் கொள்ளாதிருங்கள். அது மிகப்பெரிய பொய். இந்த சோதனை எல்லாருக்கும் வருகின்ற காரியம்தான். Don't blame your temptation. உங்களுடைய சோதனைகளை ஒருபோதும் குற்றப்படுத்தாதீர்கள். Don't blame your circumstances for falling into temptation. சோதனையிலே விழுவதற்கு சூழ்நிலைகளை குற்றப்படுத்தாதீர்கள். Joseph was planted in Egypt. எகிப்திலே யோசேப்பு அழைத்து செல்லப்பட்டான். And Daniel was planted in Babylon. பாபிலோனிலே தானியேல் கொண்டு நிறுத்தப்பட்டான். Both the places were known for drunkenness and debauchery. குடி வெறிக்கும் காம வெறிக்கும் பெயர் போன இடங்கள் இந்த இரண்டு இடங்களும். But both of them kept themselves pure, unspotted, above reproach. ஆனால் இவர்கள் இருவரும் மாசற்றவர்களாக கரையற்றவர்களாக பிழைக்கு மேலிருந்து நின்றார்கள். Don't blame your friends for your failures. உங்களுடைய தோல்விகளுக்கு உங்களுடைய நண்பர்களை குற்றப்படுத்தாதிருங்கள். Jesus was a friend of sinners. இயேசு பாவிகளின் சிநேகிதராய் இருந்தார். He loved the sinners, but he hated their sin. அவர் பாவிகளை சிநேகித்தார், பாவத்தையோ வெறுத்தார். Have you seen a lotus leaf? தாமரை இலையை பார்த்திருக்கின்றீர்களா? As the water level rises, the stem of the lotus leaf will also grow. நீர் நிலை உயர உயர இந்த தாமரை இலையினுடைய தண்டும் உயரும். If the water level goes down, the stem will bend accordingly. இந்த நீர்நிலை குறையுமானால்
இந்த தாமரை இலையினுடைய தண்டு வளைந்து கொடுக்கும். It's always on water. தாமரை இலை எப்பொழுதுமே நீருக்கு மேல்தான் மிதக்கும். You sprinkle some droplets of water on the leaf. சில நீர் துளிகளை தாமரை இலையின் மேல் தெளித்து பாருங்கள். It won't stay there, it will roll away. அவைகள் தரித்து நிற்பதில்லை, உருண்டோடிவிடும். It is in water all the time, but it does not retain water. அந்த தாமரை இலையை தலைகீழாக தண்ணீருக்குள் கவிழ்த்து பாருங்கள், அப்பொழுதும் கூட அது தண்ணீரை ஏற்றுக்கொள்ளாது. That's how God wants us to be. அப்படித்தான் நாமும் கூட இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். Jesus said, you are in the world, but you are not of the world. நீங்கள் உலகத்தில் இருக்கின்றீர்கள், ஆகிலும் நீங்கள் உலகத்தார் அல்ல என்று இயேசு சொன்னார். If you find one boy or one girl is a constant source of temptation to you, politely and wisely avoid that person. ஒரு பையனோ அல்லது ஒரு பிள்ளையோ உனக்கு குறிப்பிட்ட சோதனைக்கு காரணமாக இருக்கின்றார்கள் என்று மனதிலே நீ உணர்வாயானால் அந்த நபரை மிக கவனமாக தவிர்த்து விடு. Don't hurt that person, but quietly and politely avoid that person. That tempter will understand. அந்த நபரை நீ புண்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அந்த நபரிடமிருந்து மிக லாபகமாக தப்பி ஒதுங்கிவிடு. அப்படியானால் சோதனைக்காரன் உன்னுடைய மனநிலையை நன்றாக புரிந்து கொள்வான். Avoid places of temptation. சோதனைக்குரிய இடங்களையும் கூட தவிர்த்து விடுங்கள். You can't keep fire on your bosom and expect to go without burning. நெருப்பை வைத்துக் கொண்டு வேகாமல் இருக்க எவனாலும் கூடுமோ? Read the Bible daily. வேதத்தை தினமும் வாசியுங்கள். This will keep you away from sin. பாவத்தினின்று இந்த வேதம் உங்களை விலக்கி காக்கும். The Bible will keep you away from sin, or sin will keep you away from the Bible. வேதம் உங்களை பாவத்தினின்று விலக்கும், இல்லையேல் பாவம் உங்களை வேதத்தினின்று விலக்கும். Sin and the Bible cannot stay together. வேதமும் பாவமும் ஒத்துப்போகவே முடியாது. How can a young man cleanse his way? வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? By obeying the word of God. உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்வதனால் தானே. Pray regularly. கிரமமாய் ஜெபியுங்கள். After brushing your teeth. காலையிலே பல் துலக்கியவுடன். And a cup of hot coffee. நன்றான சூடான காபி அருந்திய பின். Go to your place and kneel down and pray. ஒரு இடத்திற்கு சென்று முழங்காலிட்டு ஜெபியுங்கள். Be on your knees straight. முழங்காலிலே நேரில் நின்று பழகுங்கள். Don't fall down like a camel. ஒட்டகத்தை போல கவிழ்ந்தடித்து விழுந்து ஜெபிக்காதீர்கள். You will slip off again. அப்படியே மீண்டும் வாய் தூங்கி விடுவீர்கள். But be on your knees straight. நேர் முழங்காலிலே நில்லுங்கள். If possible, fold your hands. கூடிய மட்டும் கரங்களை குவித்து ஜெபிக்க பழகுங்கள். And ask God to keep you safe throughout the day from temptation. சோதனையில் நின்று அந்த நாள் முழுவதும் உங்களை காத்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரிடத்திலே வேண்டுங்கள். A praying man will stop sinning and a sinning man will stop praying. ஜெபிக்கும் மனிதன் பாவம் செய்வதை நிறுத்துவான், பாவம் செய்யும் மனிதன் ஜெபிப்பதை நிறுத்துவான். Keep the company of God's children. தேவனுடைய பிள்ளைகளுடைய ஐக்கியத்தில் நிலைத்திருங்கள். If there are some boys or girls in your area who believe in God, believe in the Bible, join them for at least a weekly prayer. தேவனையும் தேவனுடைய வார்த்தையையும் விசுவாசிக்கின்ற சகோதரர்களோ சகோதரிகளோ உங்களுடைய வீட்டு அருகாமையில இருப்பார்களேயானால் வாரம் ஒரு முறை அப்படிப்பட்டவர்களோடு கூடி ஜெபிக்க பழகுங்கள். A threefold cord is not easily broken. முப்புரி நூல் அறாது. If you are alone, your fire may be put out. தனியாக நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்களுடைய தீ அணைந்து போவதற்கு வாய்ப்புண்டு. But if you are with another one or two fire sticks, you will continue to be a firebrand. இரண்டோ மூன்று தீ வட்டிகள் உங்களோடு இணைந்து எரியுமானால் அந்த தீவட்டியை ஒருவராலும் அணைக்க முடியாது. When I studied in IIT Madras, சென்னை ஐஐடியிலே நான் படிக்கும் பொழுது 68, 69 and 70 ஆண்டுகளிலே நடந்த பற்றி நான் குறிப்பிடுகின்றேன். Everything was freedom there. அங்கே எல்லாவற்றிற்கும் சுதந்திரம் உண்டு. Students from all over India were there. பாரதம் முழுவதிலும் இருந்து பல மாணவர்கள் அங்கே வந்திருக்கின்றார்கள். Several senior men were there as students. அங்கே பல மூத்த மாணவர்கள் படித்துக் கொண்டிருந்தார்கள். Everything was free. எல்லாம் அங்கே சுதந்திரமாக விடப்படும். You have your own room, you can do whatever you want. உங்களுக்கென்று அறைகள் கொடுக்கப்படும், அந்த அறையிலே நீங்கள் என்ன விரும்பினாலும் செய்யலாம்.
There was only one way I could keep myself pure. நான் அந்த நாட்களிலே என்னை சுத்தமாய் காத்துக்கொள்வதற்கு ஒரே ஒரு வழிதான் இருந்தது. Bible, வேதம், prayer, ஜபம், fellowship, ஐக்கியம். There's no other way. வேறு வழியே கிடையாது. Maybe some of you will be going to college in another year or two. இன்னும் ஒவ்வொரு ஆண்டு அல்லது ஈர ஆண்டிலே ஒரு சிலர் நீங்கள் கல்லூரிகளுக்கு செல்லக்கூடும். All sorts of temptations are there in the college campus and hostel campus. கல்லூரி வளாகங்களிலும் விடுதி வளாகங்களிலும் கரை உரண்டு ஓடுகின்றதான பல்வேறு சோதனைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். You have to keep your chastity. உங்களுடைய கற்பை நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டும். There's only one way. ஒரே ஒரு வழிதான். Bible, வேதம், prayer, ஜபம், fellowship, ஐக்கியம். Will you do it? நீங்கள் அதை செய்வீர்களாம். I am forewarning you. நான் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக இதை கூறுகின்றேன். Prevention is better than cure. வருமுன் காப்பது நல்லது. Fourthly, நான்காவது, fourth T I want teenagers to look at. நான்காவது T ஆக நான் குறிப்பிட விரும்புகின்ற காரியம் temperament. சுபாவம். Temperament. சுபாவம். Each of us is made different. நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே படைக்கப்பட்டிருக்கின்றோம். Some of you are very soft spoken. சிலர் மிக மென்மையாக பேசுவார்கள். Some of us are naturally very aggressive and dynamic and pumping. சிலர் எப்பொழுது பார்த்தாலும் இயல்பாகவே தீவிரமாக பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். Some of you are very simple and timid. சிலர் எளியவர்களாகவும் தாழ்மையுள்ளவர்களாகவும் காணப்படுவார்கள். Others are quick tempered, short tempered. சிலருக்கு முன்கோபம் பொத்து கொண்டு வரும். You have to find out what sort of strengths you have and weaknesses you have. உங்களுக்கு எந்தெந்த பலங்கள் உண்டு, எந்தெந்த பலவீனங்கள் உண்டு என்று உங்களை நீங்களே சீர்தூக்கி பார்க்க வேண்டும். Maybe you can take a piece of paper when you are really sitting alone. Which are the areas I am strong? Which are the areas I am weak? நீங்கள் ஒருவேளை தனிமையில் இருக்கின்ற ஒரு நேரத்தில் உட்கார்ந்து எந்தெந்த காரியங்களில் நீங்கள் பலம் உள்ளவர்கள், எந்தெந்த காரியங்களில் நீங்கள் பலவீனமானவர்கள் என்று குறிக்க வேண்டும். And wherever you are strong, thank God for it. And wherever you are weak, give special attention to that area. எந்தெந்த இடங்களிலே நீங்கள் பலமுள்ளவர்களாய் காணப்படுகின்றீர்களோ அதற்காக ஆண்டவரை துதியுங்கள். எந்தெந்த காரியங்களிலே பலவீனமாய் தோற்றமளிக்கின்றீர்களோ அந்த இடத்தை நீங்கள் வலுப்படுத்துங்கள். You must be a comfortable person for other people to live with. மற்றவர்கள் உங்களோடு பழகுவதற்கு இனிமையான நபராக நீங்கள் இருக்க வேண்டும். You know, let me go and spend some time with her. She is very sweet. அவளிடத்தில் போய் பேசிக் கொண்டிருந்தால் மிகவும் மனதுக்கு இதமாக இருக்கின்றது என்று பிறர் உங்களை குறித்து சொல்ல வேண்டும். Let me go to that friend. He is very sweet. You know, when you spend time with him, you feel very light in your heart. அவன் மிகச்சிறந்த நண்பன். அவனிடத்தில் போய் பேசினால் மிகவும் நன்றாக காற்று வாங்கினது போன்ற ஒரு அனுபவம் இருக்கும். But if there is a weakness in your life, ஆனால் உங்களிடத்தில் ஒரு பலவீனம் இருக்குமானால், claim God's promise. தேவனுடைய வாக்குத்தத்தங்களை உரிமை பாராட்டி கேளுங்கள். Jesus said, my strength shall be made perfect in your weakness. உன்னுடைய பலவீனத்திலே என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார். We all have weaknesses. நம் எல்லாருக்கும் பலவீனங்கள் உண்டு. Only different areas. வித்தியாசமான பகுதிகளிலே வித்தியாசமான பலவீனங்கள். Oh God, help me to come out of this kind of nature. ஆண்டவரே, இந்த விதமான சுபாவத்தினின்று விடுபட எனக்கு உதவும் என்று கேளுங்கள். Never ever go for banda in your life. ஒரு நாளும் ஒரு காலும் வாழ்க்கையிலே பந்தா பண்ணாதீர்கள். There is so much of banda everywhere. Political world, academic world, and cine world very common, and now religious world. அரசியல் உலகத்திலே, கல்வி உலகத்திலே, சினிமா உலகத்திலே, இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் கூட இல்லையானால் பம்பா காட்டுவது ஒரு வழக்கமாக போய்விட்டது. One day while I was driving in அண்ணா சாலை in Madras. ஒரு நாள் சென்னை அண்ணா சாலையிலே நான் வாகனம் ஓட்டிக் கொண்டு சென்று கொண்டிருந்தேன். There was a very beautiful advertisement board. அங்கே மிக கவர்ச்சியான ஒரு விளம்பரம் இருந்தது. It was for a soft drink. மென்பானத்திற்கான ஒரு விளம்பரம். I don't know whether it is Sprite or Fanta, I don't know. I forgot it. Sprite or Fanta, I don't know. ஏதோ ஒரு குளிர்பானத்திற்கான ஒரு விளம்பரம். And this is what was written there. அந்த விளம்பரத்தில் இவ்வாறு எழுதப்பட்டிருந்தது. No reel, no banda. Banda இல்லை, reelும் இல்லை. Right? Is it Sprite? Sprite. Huh? Mirinda? 7-Up. Okay, 7-Up. No reel, no banda. Reel இல்லை, bandaவும் இல்லை.
I think that should be the slogan for every Christian young person. ஒவ்வொரு கிறிஸ்தவ இளம் வாலிபருக்கும் இதுதான் சரியான வாசகமாக இருக்க வேண்டும். If you speak real, you will not be real. நீங்கள் கதை விடுகிறவர்களா இருப்பீர்களேயானால் நிச்சயமாய் உண்மையான நபர்களா இருக்க மாட்டீர்கள். You will become like another real hero. You will not be a real hero. கதை விடுகின்ற ஒரு கதாநாயகனாய் தான் இருப்பீர்களே ஒழிய உண்மையிலேயே வாழ்வின் கதாநாயகர்களாய் நீங்கள் மாற மாட்டீர்கள். And also no banda, no assumption. Be a very natural person, unassuming. இயற்கையான ஒரு பாவம் உடையவர்களாய் இருங்கள். பந்தா காட்டாதிருங்கள். ஏதோ பெரியவன் போல நடிக்காதிருங்கள். Avoid that better than thou attitude. அவர்களை விட நான் மேன்மையானவன் என்கிறதான மனப்பான்மையை உதறி தள்ளுங்கள். If you make a mistake, ஒரு தவறு நீங்கள் செய்வீர்களேயானால் be quickly ready to go and apologize. I'm sorry. உடனடியாக சென்று என்னை மன்னித்து விடுங்கள், நான் தவறு செய்துவிட்டேன் என்று கேட்பதற்கான தைரியமுடன் இருங்கள். By apologizing, you don't go down. மன்னிப்பு கேட்பதனாலே ஒரு நாளும் நீங்கள் தாழ்ந்து போய்விட்டீர்கள் என்று நினைக்காதீர்கள். அப்பொழுதுதான் நீங்கள் உயர்கின்றீர்கள். Young people, apologizing is very difficult for you. இளம் வாலிபர்களே, மன்னிப்பு கேட்பது என்பது மிகவும் கடினமான காரியம் உங்களை பொறுத்த மட்டிலே. But start that habit even as a young person. Then when you grow old, it will be easy for you to apologize and restitute matters. இந்த இளம் வயதில்தானே இந்த மன்னிப்பு கேட்கின்ற பழக்கத்திலே நீங்கள் ஆரம்பியுங்கள். அப்படியானால் வளர வளர இந்த மன்னிப்பு கேட்கின்றதான காரியம் உங்களுக்கு இலகுவாக மாறிவிடும். Jesus spoke a great sermon on the mount. இயேசு கிறிஸ்து மலையிலே மிகப்பெரிய ஒரு சொற்பொழிவை நிகழ்த்தினார். You know what was the first sentence? அந்த சொற்பொழிவினுடைய முதல் வாக்கியம் என்னவென்று தெரியுமா? Yes. Blessed are the poor in spirit. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். Theirs is the kingdom of heaven. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. The very first sentence, poor in spirit, humility. Simplicity. மலை சொற்பொழிவினுடைய முதல் வாக்கியமே எளிமை. Will you do it? நீங்கள் அதை செய்வீர்களா? Fifthly, we have to think about talents. ஐந்தாவதாக திறமைகள். What are the four things we have seen so far? இப்பொழுது வரை நாம் பார்த்திருக்கின்ற நான்கு டி என்னென்ன? Time. Tidiness. Temptation. Temperament. Okay, now we go to the fifth one, talent. ஐந்தாவது திறமைகள் அல்லது தாளந்துகள். No one is without talent. எந்த ஒரு மனிதனும் தாளந்து இல்லாமல் இல்லை. You may have five talents. ஐந்து தாளந்துகள் உங்களுக்கு இருக்கலாம். Two talents. இரண்டு தாளந்துகள் இருக்கலாம். Or at least one talent. ஒரு தாளந்தாவது இருக்கலாம். None with none. ஒன்றும் இல்லாமல் ஒருவரும் இல்லை. We all have talents. எல்லாருக்கும் தாளந்துகள் உண்டு. That's wonderful. God has given a gift to each of us. இது மிகவும் நேர்த்தியானதல்லவா? நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். What is a talent? தாளந்து என்பது என்ன? Talent is a God given ability. தேவன் கொடுக்கின்றதான சக்தி. So don't have superiority complex or inferiority complex. மிதமிஞ்சிய எண்ணமும் வேண்டாம், தாழ்வெண்ணமும் வேண்டாம். Once again, உங்களை குறித்த தாழ்வெண்ணமும் வேண்டாம். Whatever talent God has given you, put them to use. எந்த தாளந்துகளை ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கின்றார்களோ அந்த தாளந்துகளை பயன்படுத்துங்கள். Talents are multiplied by use and exercise. தாளந்துகளை உபயோகிக்க உபயோகிக்க தான் அவைகள் வளர்ந்து பெருகும். Jesus said to him who has more will be given. உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும். And no talent will survive neglect. No talent will survive neglect. எந்த ஒரு தாளந்தையும் உபயோகிக்காமல் அப்படியே வைத்திருந்தால் அது வீணாக போய்விடும். Don't avoid hard work. கடினமான வேலைகளை ஒருபோதும் உதாசீனப்படுத்தாதிருங்கள். Whatever your hand finds to do, do it. உங்களுடைய கரம் செய்வதற்கு எவைகளெல்லாம் நேரிடுகிறதோ அவற்றையெல்லாம் செய்யுங்கள். Whenever there is a choice, you choose the difficult job. எப்பொழுதெல்லாம் தெரிவு செய்யும்படியான விருப்பம் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் கடினமானவைகளை செய்வதற்கு தெரிவு செய்யுங்கள். Don't become a slave to moods. மூட் இருந்தால் செய்யலாம் என்ற ஒரு பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள். Don't become a slave to the moods. மூட் இருந்தால் செய்யலாம் என்று சொல்லாதீர்கள். Bring moods under your slavery. உங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் உங்களுடைய மூட்ஸை கொண்டு வாருங்கள். Work when you feel like working.
உங்களுக்கு வேலை செய்ய வேண்டும் என்று தோன்றுகிற பொழுதெல்லாம் வேலை செய்யுங்கள். வாட் வென் யூ டோன்ட் ஃபீல் லைக் ஒர்க்கிங், வேலை செய்ய விருப்பம் இல்லாத நேரத்திலும் வேலை செய்யுங்கள். அண்ட் வாட் அன்டில் யூ ஃபீல் லைக் ஒர்க்கிங், வேலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு வருகின்ற வரை வேலை செய்து கொண்டே இருங்கள். யூ நோ சம் ஆஃப் யூ ஆர் நாட் ஷைனிங் இன் யுவர் ஸ்டடீஸ், உங்களுடைய பாடங்களிலே அநேகர் அவ்வளவு பிரகாசமாய் படிச்சிடுவதில்லை. யூ நோ வை, ஏன் தெரியுமா? யூ ஸ்டடி ஒன்லி வென் யூ ஹேவ் அ மூட், உங்களுக்கு மூடு இருக்கும் பொழுது மட்டும்தான் நீங்கள் படிக்கின்றீர்கள். நான் உங்களுக்கு கொஞ்சம் சொல்லட்டுமா? இஃப் யூ ஸ்டடி ஒன்லி வென் யூ ஹேவ் அ மூட், யூ வில் நெவர் ஷைன் இன் அகாடமிக்ஸ். உங்களுக்கு மூடு வரும் பொழுதுதான் நீங்கள் படிக்கின்றீர்கள் என்றால் நீங்கள் உங்களுடைய கல்வித்துறையிலே ஒரு நாளும் பிரகாசிக்க முடியாது. In 1972, one day I went to Madras Secretariat. 1972 ஒரு நாளிலே சென்னை தலைமைச் செயலகத்துக்கு நான் சென்றேன். And I was walking through the corridors of all secretaries. அங்கே இருக்கக்கூடியதான செயலர்களுடைய அறைகளின் வழியே நான் கடந்து வந்தேன். ஹோம் செக்ரட்டரி, வீட்டு செயலர், அண்ட் தென் தேர் வாஸ் எலக்ட்ரிசிட்டி போர்ட் சேர்மன், மின்வாரிய தலைவர், அண்ட் தேர் வாஸ் லா செக்ரட்டரி, சட்ட செயலர். So like that lot of name boards were there. அங்கே பல பெயர் பலகைகள் தொங்கிக் கொண்டிருந்தன. வெரி இன்ட்ரெஸ்டிங், மிக சுவாரஸ்யமான காரியம். வாட் வாஸ் இன்ட்ரெஸ்டிங், என்ன காரியம்? மிஸ்டர் ஜான், Mr. John, திருவாளர் ஜான், Mr. Peter, திருவாளர் பீட்டர், Mr. Selvin, திருவாளர் செல்வின், so many IAS, அநேக IAS பட்டம் பெற்றவர்கள், Christians, கிறிஸ்தவர்கள். Today if I go there, நான் இப்பொழுது அதே தலைமை செயலகத்திற்கு செல்வேனேயானால், நாராயணன், நாராயணன், லக்ஷ்மணன், லக்ஷ்மணன், முருகன், முருகன், கிருஷ்ணன், கிருஷ்ணன். Nothing wrong if Hindus come as IAS officers. இந்து நண்பர்கள் IAS அதிகாரிகளாய் வருவது தவறில்லை. But I have a question. ஆனால் என்னுடைய மனதிலே ஒரு கேள்வி. Why in 60s and 70s many Christians were IAS officers? What happened to Christian IAS officers today? It's a very important question I'm asking. 60களிலும் 70களிலும் அநேக கிறிஸ்தவ IAS அதிகாரிகள் இருந்தார்களே, ஏன் இப்பொழுதெல்லாம் கிறிஸ்தவ அதிகாரிகளை இவ்வாறு காண முடிவதில்லை என்பதுதான் என் மனதிலே எழுகின்றதான மிகப்பெரிய கேள்வி. I think that question you should answer. இந்த கேள்விக்கு நீங்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். You want to earn money very quickly. நீங்கள் எப்படியாவது உடனடியாக பணத்தை சம்பாதிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றீர்கள். You choose a career which will give you lots of money. That is your aim. நீங்கள் வேறு பாடத்தை தொடர ஆரம்பிக்கின்றீர்கள். That is why we are not excelling in anything. இப்படி இருக்கின்ற காரணத்தினால் தான் எதிலுமே நாம் தேர்ச்சி பெற முடியவில்லை. Where will we get Daniel? தானியேல்கள் எங்கே? Where will we get Nehemiah? நெகேமியாக்கள் எங்கே? Where will we get Ananias? அனானியாக்கள் எங்கே? Azariah? அசரியாக்கள் எங்கே? மிஷேல், மிஷாவியல் எங்கே? Where will we get these young people? இந்த விதமான இளம் வாலிபர்களை நாம் எங்கே பார்க்க போகின்றோம்? How many of you have decided already that you should go to IAS? IAS அதிகாரிகளாய் நான் போக வேண்டும் என்று இங்கே எத்தனை பேர் நீங்கள் தீர்மானத்துடன் இருக்கின்றீர்கள்? Already how many of you have decided? எத்தனை பேர் ஏற்கனவே இந்த தீர்மானத்துடன் இருக்கின்றீர்கள்? Don't worry, if you have already decided, put up your hand. நீங்கள் ஏற்கனவே இப்படி தீர்மானத்தை மனதில் வைத்திருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். Are you able to see there are not even 10 people here? நீங்கள் இங்கே பார்க்கின்றீர்கள் அல்லவா, 10 பேர் கூட தங்களுடைய கரங்களை உயர்த்தவில்லை. Now if I say computer science, if I say information technology, 3E, 4E, 5E, everybody will give. கணினி அறிவியல், தகவல் நுட்பவியல் மற்றும் பொறியியல் என்று நான் சொல்வேனால் ஒருவேளை நூற்று கணக்கிலே இங்கே நீங்கள் கரங்களை தூக்கக்கூடும். And medicine, so many of you will lift up. மருத்துவம் என்று சொன்னவுடன் எல்லாருமே கூட கரங்களை உயர்த்துவீர்கள். Nothing wrong in becoming an engineer or becoming a doctor. பொறியியலாகவோ மருத்துவராகவோ மாறுவதிலே தவறில்லை. But why should you not expect that God will take you to positions of administration in this huge Bharat so that you can influence the society for Christ? இந்த பரந்து விரிந்து கிடக்கின்றதான பாரத தேசத்திலே பல பேருக்கு பயனளிக்கக்கூடிய விதத்திலே நிர்வாக பொறுப்புகளுக்கு உயர் மட்டத்திலே கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகின்றார் என்று ஏன் நீங்கள் கனவு காணக்கூடாது? BA is not inferior to BE. BE பட்டப்படிப்புக்கு குறைவானதல்ல. BSc is not inferior to MBBS. மருத்துவ படிப்புக்கு BSc பட்டம் குறைவானதல்ல. Take a basic arts course. சாதாரண ஒரு இளங்கலை பட்டத்தை தெரிவுகள் செய்து கொள்ளுங்கள். Study it well. அதை நன்றாக படியுங்கள். And write civil examinations. இப்படிப்பட்ட நிர்வாக தேர்வுகளை எழுதுங்கள். Go to good tutorials.
நல்ல தனிப்பயிற்சி கொடுக்கின்ற நிறுவனங்களுக்கு செல்லுங்கள். Study as many volumes as possible. எத்தனை புத்தகங்களை கரைத்து குடிக்க முடியுமோ அத்தனை புத்தகங்களை படியுங்கள். Became a civil administrator. நிர்வாகத் துறையிலே உயர்மட்ட அதிகாரிகளாக உயர்ந்து எழுங்கள். Become an IFS officer. IFS அதிகாரிகளாக உயர்ந்து எழுங்கள். Several of my disciples, people whom I have discipled, they have become IAS and IFS and also they are in foreign service. என்னிடத்திலே சீடர்களாய் பயின்றவர்கள், என்னுடைய சீடத்துவத்திலே வளர்ந்தவர்கள் அநேகர் IAS IFS அதிகாரிகளாக ஒளி வீசுவதோடு பலர் அயல் நாடுகளிலே திறமையான பதவிகளிலே இருக்கின்றார்கள். அவர்களை ஊக்குவித்தவாறே இன்று காலையிலும் உங்களை நான் ஊக்குவிக்க பிரியப்படுகின்றேன். எந்த பட்டப்படிப்பு உங்களுக்கு கிடைக்கின்றதோ அதிலே தேர்ச்சி பெற்று நேர்த்தியாய் விளங்குவதற்கு முயற்சி எடுங்கள். ஆறாவது, you have to take care of your talk. உங்களுடைய பேச்சு. If a person cannot control his tongue, his religion is vain, the Bible says. ஒருவன் தன்னுடைய நாவை அடக்க முடியாதவனாய் இருப்பானே ஆனால் அவனுடைய மார்க்கம் வீணானது. Beware of cracking jokes. நகைச்சுவை துணுக்குகளை சொல்லுவதிலே கவனமாயிருங்கள். It is not wrong. துணுக்குகள் தவறல்ல. But if you are careless, it will lead you astray. ஆனால் இவற்றிலே நீங்கள் கவலையினமாய் இருப்பீர்களே ஆனால் திசை மாறி போய்விடுவீர்கள். Beware of cracking jokes with a double meaning and triple meaning. இரட்டுற மொழிகள், முப்பொருள் துணுக்குகள் ஆகியவற்றை உச்சரிப்புகளே கவனமாயிருங்கள். Don't have filthy talk and filthy jokes. அசிங்கமான அருவறுப்பான துணுக்குகளையோ நகைச்சுவைகளையோ ஒரு நாளும் பேசாதிருங்கள். Creative fun is okay. நேர்த்தியான துணுக்குகள் வரவேற்கப்படத்தக்கவை. But if it is dirty and if it is suggestive, I think you shun it. ஆபாசமான அருவருப்பான துணுக்குகளாய் இருக்குமானால் அவற்றை ஒதுக்கி விடுவதே நல்லது. Nothing wrong in chit chat. அரட்டை அடிப்பது தவறல்ல. But beware of losing precious time in vain chit chat. ஆனால் வீணான அரட்டைகளிலே உங்களுடைய பொன்னான நேரத்தை இழந்து விடாதீர்கள். Beware of using filthy words. கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். During my youthful days, I never spoke a single dirty word. நான் என்னுடைய வாலிப நாட்களிலே ஒரு நாளும் ஒரு கெட்ட வார்த்தையையும் பேசியது கிடையாது. Today I am not able to speak a dirty word because it is not in my vocabulary. ஆகவே இப்பொழுதும் கூட இந்த கெட்ட வார்த்தைகளை நான் உச்சரிக்க முடியவில்லை. இந்த கெட்ட வார்த்தைகள் என்னுடைய அகராதியிலேயே கிடையாது. So beware of adding words to your vocabulary. உங்களுடைய சொல் வளத்தோடு இந்த கெட்ட வார்த்தைகளை சேர்க்காதபடி எச்சரிக்கையாயிருங்கள். Speak good English. நல்ல ஆங்கிலத்தை பேசுங்கள். Speak good Tamil. நல்ல தமிழிலே பேசுங்கள். Don't go for slang. கொச்சை மொழிகளுக்கு போகாதீர்கள். Now, too much of slang in young people's talks. இன்று இளம் வாலிபர்கள் மத்தியிலே பல கொச்சை வார்த்தைகள் ஆங்காங்கே காணப்படுகின்றன. In course of time, you also write with the slang. இந்த கொச்சை வார்த்தைகளை பேசுவதோடு மட்டுமல்லாமல் போக போக அதிலே எழுதவும் நாம் பழகிவிடுகின்றோம். முடிவாக ஆங்கில வகுப்பிலே கற்றுக்கொண்டதான ஆங்கில வார்த்தைகள் எல்லாம் அறவே மறந்து போய்விடும். How many of you read Hindu newspaper regularly? இந்து பத்திரிகையை எத்தனை பேர் தினசரி கிரமமாய் வாசிக்கின்றீர்கள்? ஹிந்து ஹிந்து பத்திரிகை. Okay, keep your hands up. தொடர்ந்து உங்களுடைய கரங்களை உயர்த்தி கொண்டிருங்கள். Then how many of you read Indian Express regularly? Indian Express. So keep your hand up. Hindu, keep your hand up and then add up. இந்து பத்திரிகையை வாசிப்பவர்கள் கரம் உயர்த்தி இருக்கின்ற அதே வேளையிலே இந்தியன் எக்ஸ்பிரஸ் பத்திரிகையை படிப்பவர்களும் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள். Okay, there are about just 20-25 people. 20-25 இளம் வாலிபர்களை நான் பார்க்கின்றேன். Now maybe you are reading other papers. I don't mind. ஒருவேளை மற்ற பத்திரிகைகளை நீங்கள் படிக்கிறீர்கள் என்று நான் நம்புகின்றேன். But I want to tell you young people, Hindu newspaper is the best in Indian journalism. இந்திய இதழியல் துறையிலே முதலாவது இடத்தை பிடித்திருப்பது ஹிந்து நாளிதழ் தான். No other newspaper can come anywhere near the Hindu paper. Even though the name is Hindu, it's very good. எந்த ஒரு பத்திரிகையும் இந்து பத்திரிகையின் நிழலில் கூட ஒதுங்க முடியாது. Because I regularly read the editorial, so beautifully written. இந்த இந்து பத்திரிகையினுடைய தலையங்க கட்டுரையை நான் கிரமமாக வாசிக்கின்றேன். மிக அழகான தலையங்கங்கள். I keep a notebook with me regularly. என்னிடத்திலே ஒரு குறிப்பேடு உண்டு. And the title of that notebook is good words. அந்த குறிப்பேட்டினுடைய தலைப்பு நல்ல வார்த்தைகள்.
when I read the newspaper, நான் பத்திரிகைகளை படிக்கும் பொழுது, if I come across a new word, ஒரு புதிய வார்த்தையை நான் கடந்து வரும் பொழுது, I underline that, அதை நான் அடிக்கோடிடுகின்றேன், I write it in my notebook, என்னுடைய குறிப்பேட்டிலே குறித்துக் கொள்கின்றேன், and wait for the next opportunity to use it in my talk or in my writing. என்னுடைய பேச்சிலோ அல்லது என்னுடைய கட்டுரையிலோ அந்த நல்ல வார்த்தையை எடுத்து கையாளுவதற்கு அடுத்த முறை நான் பிரயாசப்படுகின்றேன். Once I use it, that becomes mine. ஒரு தடவை நான் அதை உபயோகிக்கும் பொழுது அது எனக்கு சொந்தமாகி விடுகின்றது. I did not study English in the school. I studied all my schooling in Tamil. நான் படித்ததெல்லாம் தமிழ் வழியில் தான் படித்தேன். ஆங்கில வழியில் நான் படிக்கவில்லை. How did I improve my English? அப்படியானால் எப்படி நான் என்னுடைய ஆங்கில அறிவை வளர்த்துக் கொண்டேன்? I studied English Bible. நான் ஆங்கில வேதத்தை படித்தேன். Memorized the passages from the English Bible. ஆங்கில வேதத்தினுடைய பகுதிகளை அப்படியே மனனம் செய்தேன். And I read newspaper. பத்திரிகைகளை ஆங்கிலத்தில் வாசித்தேன். And I write down these important words. இந்த முக்கியமான வார்த்தைகளை ஆங்கிலத்தில் குறிப்பிட்டேன். And I use them at the next opportunity. அடுத்த வாய்ப்புகள் கிடைக்கும் பொழுது இந்த வார்த்தைகளை நான் உபயோகித்து அபியாசித்தேன். I am 59 years old today. 59 வயது நான் நிரம்பியவனாய் இன்று நிற்கின்றேன். I continue to do this homework. இந்த வீட்டு பயிற்சியை இன்றும் நான் தொடர்ந்து செய்கின்றேன். And I thank God for it. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கின்றேன். And I want to tell you and I want to give you that good advice. இந்த ஒரு நல்ல ஆலோசனையை உங்களுக்கும் நான் கடத்தி செல்ல பிரியப்படுகின்றேன். Don't always sit before the computer. You will lose your English. எப்பொழுது பார்த்தாலும் கணினி முன்னதாகவே உட்கார்ந்து கொண்டிருக்காதீர்கள். உங்களுடைய ஆங்கிலம் மறந்தே போய்விடும். You will lose your grammar if you all the time sit before your computer. உங்களுடைய கணினி முன்னதாகவே நீங்கள் நேரத்தை செலவழித்துக் கொண்டிருப்பீர்களேயானால் ஆங்கில இலக்கணம் பறந்தே போய்விடும். So take the newspaper and read them, and if possible read them aloud. You will understand why I am saying these things maybe 10 years or 20 years from now. செய்தித்தாளை எடுத்து அதனை வாசித்து பாருங்கள். கூடுமானால் உறக்க வாசித்து பாருங்கள். வருடங்கள் கடந்து சென்ற பிற்பாடு நான் சொல்லுகின்ற இந்த வார்த்தைகளுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். Another warning. இன்னொரு முக்கியமான எச்சரிக்கை. Don't be addicted to mobile. செல்போனிற்கு அடிமைகள் ஆகாதீர்கள். Very important. முக்கியமானது. Mobile will become a bad master in your life. இந்த மொபைல் காலப்போக்கிலே உங்கள் வாழ்வின் எஜமானனாய் மாறிவிடும். Until you finish your college days. கல்லூரி நாட்களை முடிக்கின்ற வரை you do not need mobile phone. உங்களுக்கு மொபைல் போன்கள் தேவையே இல்லை. Do you understand? புரிந்து கொண்டீர்களா? Until you finish your college. கல்லூரி நாட்களை முடிக்கின்ற வரை you don't need a mobile phone. செல்போன்கள் உங்களுக்கு தேவையில்லை. If there is an emergency, you want to contact your mother or father or your friends, there are STD booths everywhere. You go there and you talk from. உங்களுடைய தகப்பனாரையோ தாயாரையோ அல்லது நண்பரையோ மிக அவசரமாக சந்திக்க வேண்டிய ஒரு நெருக்கடி வருமானால் மூலைக்கு மூலை STD தொலைபேசி அகங்கள் இருக்கத்தானே செய்கின்றன. If somebody wants to contact you, யாராவது உங்களை அவசரமாக தொடர்பு கொள்ள நினைத்தால் let them wait till 5 o'clock, you get back home. 5 மணி வரை மாலையில் அவர்கள் காத்திருக்கட்டும். அதன் பிற்பாடு அவர்கள் உங்களை தொடர்பு கொள்ளட்டும். If they cannot contact you before 5 o'clock, the world will not come to an end. இப்படி 5 மணி வரை காத்திருந்து உங்களை தொடர்பு கொள்ள அவர்களுக்கு முடியாதென்றால் போகட்டும். உலகம் அதனால் அஸ்தமித்து போய்விடுவதில்லை. World will not come to an end. உலகம் முடிந்து போவது கிடையாது. புரிந்து கொண்டீர்களா? Throw away mobile phones until you finish all your college education. உங்களுடைய கல்லூரி கல்வி நாட்களை முடித்து தீருமட்டாக உங்களுடைய மொபைல் போன்களை தூக்கி வீசுங்கள். SMS is a bad habit. Stop it. SMS செய்தி தொடர்பு மிக கெட்ட பழக்கம். அதை நிறுத்துங்கள். Very unfortunate. You have no opportunity to write letters. துரதிருஷ்டவசமாக கடிதம் எழுதுகின்றதான வாய்ப்புகளே உங்களுக்கு இல்லாமல் போய்விட்டது. Even if you are in your hostel, even if you are able to contact your parents over telephone, at least once a week write a full letter on that A4 size sheet. விடுதிகளிலே நீங்கள் இருக்கின்ற வேளையிலே தொலைபேசியின் மூலமாக உங்களுடைய பெற்றோரை தொடர்பு கொள்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு இருந்தாலும் கூட பரவாயில்லை. வாரம் ஒரு முறை ஒரு நீண்ட கடிதத்தை எழுதுங்கள். When you sit to write, your entire mind goes through a very refreshing exercise. பேனாவை எடுத்து எழுத துவங்கும் பொழுது உங்களுடைய மனம் ஒரு புதுமையான சிந்தனைக்குள்ளாக சுழன்று வருகின்றது. You are committing yourself to what you are writing. நீங்கள் எழுதும் பொழுது உங்களுடைய முழு சிந்தனையையும் அந்த இடத்திலே ஊற்றுகின்றீர்கள். I have some of the letters written by my mother when I was in the IIT hostel and I still cherish them. நான் சென்னை IIT நிறுவனத்திலே படிக்கும் பொழுது என்னுடைய தாயார் எனக்கு எழுதின கடிதங்களை இன்னும் நான் கவனமாக வைத்திருக்கின்றேன். So throw away mobile phone. That will be a decision you will take
when you leave from this place tomorrow noon 1 o'clock. நாளை மதியம் ஒரு மணிக்கு இந்த வளாகத்தை விட்டு நீங்கள் கடந்து செல்லும் பொழுது எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு தீர்மானம் உங்களுடைய மொபைல் போன்களை தூக்கி வீசுவது. 7th, ஏழாவது, டீச்சர்ஸ், ஆசிரியர்கள், எல்டர்ஸ், மூத்தவர்கள், பேரண்ட்ஸ், பெற்றோர்கள். Next to God and my parents, I am obliged to my teachers for what I am today. தேவனுக்கும் பெற்றோருக்கும் அடுத்தபடியாக நான் இந்த நிலையிலே நிற்பதற்கு என்னுடைய ஆசிரியர்களுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். Respect your teachers. உங்களுடைய ஆசிரியர்களை கனம் பண்ணுங்கள். Obey your parents. உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியுங்கள். Obey your elders. உங்களுடைய மூத்தோருக்கு பணிந்திருங்கள். You may know more than your elders, that does not give you any freedom to disobey them. உங்களுடைய மூத்தோரை விட அதிகப்படியான அறிவு உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் அப்படி இருப்பதனாலே அவர்களுக்கு கீழ்ப்படியாமல் இருக்க உங்களுக்கு உரிமை இல்லை. Your grandfather did not give that much of facility that your father gave to you to your father and mother. உனக்கு உன்னுடைய அப்பா கொடுத்திருக்கின்றதான இந்த வாய்ப்புகளை உன்னுடைய தாத்தா உன்னுடைய அப்பாவிற்கு அந்த நாட்களிலே கொடுக்க முடியவில்லை. உன்னுடைய அப்பாவிற்கு அப்படிப்பட்ட வாய்ப்புகள் அந்த நாட்களிலே கொடுக்கப்பட்டிருக்குமானால் உன்னை விட சிறந்த மக்களாய் அவர்கள் மாறியிருப்பார்கள். ஆகவே அவர்களை விட நான் மேன்மையானவன் கூட அறிந்தேன் என்று உங்களுடைய காலனை தூக்கிவிடாதீர்கள். எல்லாம் தெரியும் என்று எந்த ஒரு மனிதன் சொல்லுகின்றானோ அவனுக்கு உண்மையில் ஒன்றுமே தெரியவில்லை என்பதுதான். Obey your parents and honor them. உன்னுடைய எதிர்காலம் ஒளிமயமாக இருக்க வேண்டுமானால் உன்னுடைய பெற்றோரையும் ஆசிரியரையும் கனப்படுத்துங்கள். Don't talk back to your parents. உங்களுடைய பெற்றோருக்கு எதிர்த்து பேசாதிருங்கள். Will you decide that this morning? இந்த காலையிலே நீங்கள் அவிதமாய் தீர்மானிப்பீர்களா? Don't talk back to your parents. உங்களுடைய பெற்றோருக்கு எதிர்த்து பேசாதிருங்கள். Parents are parents. பெற்றோர் பெற்றோர் தான். Never lose that respect. அந்த மரியாதையை ஒரு நாளும் விட்டுக் கொடுக்காதீர்கள். God will be displeased with you if you disrespect your parents. உங்களுடைய பெற்றோரை நீங்கள் உதாசீனப்படுத்துவீர்களானால் தேவன் உங்களிடத்தில் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். I respected my parents. நான் என்னுடைய பெற்றோரை கனம் பண்ணினேன். And I obeyed them. நான் அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தேன். My days on earth are blessed. என்னுடைய வாழ்நாள் இந்த புவியிலே ஆசீர்வதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. I don't want you to spoil your future. உங்களுடைய வருங்காலத்தை வீணடிக்க நான் விரும்பவில்லை. You may study well. நீங்கள் நன்றாக படிக்கலாம். But if you disobey your parents, நீங்கள் உங்களுடைய பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல் இருப்பீர்களானால் God will not bless you. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. That's not the Bible says. அதுதான் வேதம் சொல்கின்றது. When you see one elderly person, ஒரு மூத்த குடிமகனை நீங்கள் பார்க்கும் பொழுது greet that person. அவர்களுக்கு வந்தனம் செலுத்துங்கள். How many of you are Tamilians here? இங்கே இருக்கின்றதில் எத்தனை பேர் தமிழர்கள்? Okay, how many of you are Indians here? எத்தனை பேர் இருக்கிறது இந்தியர்கள்? All of us are Indian Tamil sitting here. நாம் எல்லாரும் இந்தியர்கள் தான், நாம் எல்லாரும் தமிழர்கள் தான். Why is it that when you see elderly people you don't say தோத்ரம்? தோத்ரம் என்று நம் பெரியவர்களை பார்க்கும் பொழுது ஏன் சொல்வது கிடையாது? Why do you say hi like a cowboy? மாடு மேய்கிறவனை போல ஏன் ஹாய் என்று சொல்கின்றீர்கள்? Where do you greet them? Why? You know, this is the Indian way of greeting. You know, இந்திய கலாச்சாரத்தின்படி கரம் குவித்து அதே நம்முடைய பாரம்பரியம். ஏன் அதை செய்யக்கூடாது? Why do you want to lose this good habit? இந்த நல்ல பழக்கத்தை ஏன் நீங்கள் விட்டுவிட வேண்டும்? Don't think it is an inferior habit and it is a poor culture. It's a great culture. Indian culture is a great culture. கரம் குவித்து வணங்குவது என்பது ஏதோ ஒரு தரக்குறைவான செயல் என்று நினைக்காதீர்கள். இந்திய கலாச்சாரம் உண்மையிலேயே ஒரு உயர்ந்த கலாச்சாரம். So when you see somebody coming into your house, a senior person or an elder, வாங்க சௌத்ரம். உங்களுடைய வீட்டிற்கு ஒரு முதியோர் அல்லது பெரியவர்கள் வருகிறார்கள் என்றால் மிக பணிவோடு எழுந்து நின்று கரம் குவித்து வாங்க என்று கூப்பிடுங்கள். When an elderly person comes in, if you are sitting, instantly you get up. That's respect. The Bible says that. பெரியவர் ஒருவர் உங்களுடைய வீட்டுக்கு வரும் பொழுது நீங்கள் உட்கார்ந்திருப்பீர்களானால் உடனடியாக எழுந்து நில்லுங்கள். அதுதான் வேதம் போதிக்கின்றதான கனம் பண்ணுதல். This culture is not in the West. இந்த கலாச்சாரம் மேற்கத்திய நாடுகளிலே கிடையாது. Don't copy it. அந்த மேற்கத்திய கலாச்சாரம் நமக்கு வேண்டாம். All that is from the West need not be the best. மேற்கத்திய நாடுகளிலிருந்து இறக்குமதி ஆகின்ற எல்லாம் நல்லவை என்று சொல்ல முடியாது. நோ, இல்லை. We have a very rich culture in India. நமக்கு மிக மிக நேர்த்தியான கலாச்சாரம் உண்டு. Dr. Kamalesan was there in Amsterdam 83.
where about 5,000 evangelists from all over the world, we had gathered for 10 days of conference for the Billy Graham Association's ministry. பண்டிதர் பில்லி கிரகாம் அவர்கள் நடத்திய சர்வதேச நற்செய்தியாளர் கருத்தரங்கத்திலே 1983 ஆண்டு ஆம்ஸ்டர்டாம் பட்டணத்திலே டாக்டர் சாங்கமலேசன் அவர்கள் வந்திருந்தார்கள். And we were all seated, all Indian evangelists, we were all seated in two rows. இந்தியாவிலிருந்து சென்றிருந்ததான நற்செய்தி பணியாளர்கள் எல்லாம் இரண்டு வரிசையிலே வரிசையாக அமர்ந்திருந்தோம். Billy Graham with his associates, they were seated on the dais. அங்கே மேடையிலே பண்டிதர் பில்லி கிரகாம் அவருடைய தோழர்களோடு கூட அமர்ந்திருந்தார். Dr. Kamalesan was invited to the dais to sing a song for the evening before Billy Graham spoke. டாக்டர் பில்லி கிரகாம் அவர்கள் பேசுவதற்கு முன்னதாக டாக்டர் சான் கமலேசன் அவர்களை சிறப்பு பாடல் ஒன்று பாடுவதற்காக மேடைக்கு அழைத்தார்கள். அங்கே அவர் சென்ற பொழுது He greeted Billy Graham like this. பண்டிதர் பில்லி கிரகாமை கரம் குவிந்து அவர் வணங்கினார். Billy Graham didn't know how to respond because Americans don't know how to do this. பண்டிதர் பில்லி கிரகாம் அவர்களுக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஏனென்றால் இப்படி கரம் குவிந்து வணங்குகின்ற பழக்கம் அமெரிக்கர்களுக்கு புரியாத ஒன்று. He simply got up. அவர் எழுந்து நின்றார். Then the Dr. Kamalesan looked to this big audience. அவர் கூடியிருந்த எல்லா கூட்டத்தினரையும் பார்த்தார். டாக்டர் கமலேசன் greeted everybody like this. டாக்டர் கமலேசன் அங்கே இருந்த மக்கள் எல்லாரையும் கரம் குவித்து வணங்கினார். There was a big ovation from all the Asian countries when he did that. அங்கே சர்வதேச நாடுகளிலிருந்து வந்த எல்லா மக்களாலும் அந்த கலையரங்கம் கரவொலியால் அதிர்ந்தது. And he was asked to sing a song. அங்கே அவர் பாடல் ஒன்று பாடும்படியாக கேட்டுக்கொள்ளப்பட்டார். You know what Dr. Kamalesan said? அப்பொழுது டாக்டர் கமலேசன் என்ன சொன்னார்கள் தெரியுமா? Before I sing a song in English, I want to sing a song in my mother tongue. ஆங்கில மொழியிலே நான் ஒரு பாடல் பாடுவதற்கு முன்னதாக என்னுடைய தாய் மொழியிலே ஒரு பாடலை பாட விரும்புகின்றேன். And he started singing எல்லாம் இயேசுவே. எல்லாம் இயேசுவே என்கிறதான தமிழ் கீர்த்தனையை அவர் பாடினார். All of us Indian evangelists sitting there we clapped our hands because we felt that Bharat has come to Amsterdam. இந்தியாவிலிருந்து சென்றிருந்ததான நற்செய்தி பணியாளர்களாகிய நாங்கள் எல்லாரும் கரம் தட்டி அங்கே ஆண்டவரை மகிழ்ச்சினோம். பாரதம் ஆம்ஸ்டர்டாமிலே உயர்த்தப்பட்டிருப்பதை குறித்து. Why did Dr. Kamalesan do that? ஏன் டாக்டர் கமலேசன் அவர்கள் அவ்வாறு செய்தார்கள்? He has spent most of his life in United States. அதிகமான காலம் தன்னுடைய வாழ்நாளை அமெரிக்க ஐக்கிய நாடுகளிலே அவர் செலவழித்துள்ளார். But ஆனால் he has always remained in India. ஆனால் எப்பொழுதுமே அவர் இந்தியனாகவே தான் இருந்தார். He has always respected the Indian culture. இந்திய கலாச்சாரத்தை எப்பொழுதுமே அவர் விட்டு கொடுப்பது கிடையாது. Don't lose the rich culture, dear friends, that you have. இந்திய கலாச்சாரத்தினுடைய பெருமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்காதிருங்கள். Eighthly, எட்டாவதாக tension. இருக்கங்கள் trials, நெருக்கங்கள் tears, கண்ணீர்கள் we all have lot of tension. நம் எல்லாருக்கும் பல இருக்கங்கள் உண்டு. It may be due to failures in life. நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற தோல்வியினாலே அது இருக்கக்கூடும். Failures in examination. பரீட்சையில் ஏற்படுகின்ற தோல்வியினாலே இருக்கக்கூடும். Losses, material losses. பண காரியங்களிலே நேரிட்ட இழப்புகளாக இருக்கக்கூடும். Financial strain. பண நெருக்கடிகளாக இருக்கலாம். Family situation. Your daddy may be a drunkard. குடும்ப சூழ்நிலைகளாக கூட இருக்கலாம். உங்களுடைய தகப்பனார் ஒரு குடிகாரராக இருக்கலாம். சிக்னஸ், வியாதிகளாக இருக்கலாம். There may be so many reasons why you are tensed up. உங்களுடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட இருக்கங்கள் வருவதற்கு பல நியாயமான காரணங்கள் இருக்கலாம். Don't worry. அதை குறித்து கவலைப்படாதீர்கள். It is good for a young person to bear the yoke when he is young. இளம் பருவத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது. Once again, let me say that. நான் மீண்டும் சொல்கின்றேன். Good for a young person to bear the yoke when he is young. வாலிப பருவத்திலே நுகத்தை சுமப்பது நல்லது. So never give up. ஆகையால் ஒருபோதும் விட்டுவிடாதீர்கள். Several young people are attacked with suicidal tendencies. அநேக இளம் வாலிபர்கள் தற்கொலை முயற்சியினாலே தூண்டப்படுகின்றார்கள். What's the point in trying? இன்னும் முயன்று என்ன பயன்? It's all gone. எல்லாம் முடிந்து போய்விட்டது. It's always too early to quit. இப்படி இனி பயன் இல்லை என்று நினைக்கவே வேண்டாம். God is on the throne. தேவன் சிங்காசனத்தில் வீற்றிருக்கின்றார். Jesus is with you. இயேசு உங்களுடன் இருக்கின்றார். He can transform you. அவர் உங்களை மறுரூபப்படுத்துவார். He can change your entire course of life. உங்களுடைய வாழ்வின் அனைத்து காரியங்களையும் அப்படியே மாற்றி அமைக்க அவரால் முடியும். Whatever is a disadvantage to you today. எந்தெந்த காரியங்களெல்லாம் உங்களுக்கு குறைவுகள் என்று நீங்கள் நினைக்கின்றீர்களோ disadvantages will become advantages. அவைகளெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் நிறைவுகளாக மாறும். I had many disadvantages in life. என் வாழ்க்கையிலே பல குறைவுகள் இருந்தது.
All of them became advantages. அந்த குறைவுகளெல்லாம் நிறைவுகளாக பின்னாட்களிலே மாறின. I have no time to explain them, but I thank God for the disadvantages I had in my youthful days. அவைகளெல்லாம் விளக்குவதற்கு எனக்கு போதிய அவகாசம் இல்லை, ஆனால் என்னுடைய வாலிப நாட்களிலே என்னிடத்திலே காணப்பட்டதான பல குறைவுகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகின்றேன். Everything has become an advantage today. எல்லா குறைவுகளும் இப்பொழுது நிறைவாக்கப்பட்டன. You weep today, you will laugh tomorrow. இன்று நீங்கள் அழிவீர்களேயானால் நாளை நீங்கள் அகமகிழ்வீர்கள். Do you know that song, What a friend we have in Jesus? பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் உண்டே என்கிற பாடல் உங்களுக்கு தெரியும் அல்லவா? You know that English song? அந்த ஆங்கில பாடல் உங்களுக்கு தெரியும் அல்லவா? Can you sing that first stanza? அந்த முதல் கவியை யாராவது பாட முடியுமா? Maybe all of you together. எல்லாரும் சேர்ந்து கூட பாட முயற்சிக்கலாமே. What a friend we have in Jesus. All our sins and griefs to bear. What a privilege to carry everything to God in prayer. You know who's composed this song? இந்த பாடலை இயற்றியது யார் என்று உங்களுக்கு தெரியுமா? Mr. Joseph Scriven. Joseph Scriven. 18th century. 18th நூற்றாண்டை சேர்ந்தவர். He was engaged to marry a beautiful lady. அழகான ஒரு நங்கையை திருமணம் செய்து கொள்வதற்காக அவர் நியமிக்கப்பட்டார். As that lady was sailing towards his hometown, she drowned in the sea and she died. ஒரு நாளிலே அந்த இளம் நங்கை தன்னுடைய வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்த வழியில் தானே கடலில் மூழ்கி மறித்து போனார். He was very depressed. அவருக்கு மிகுந்த மனச்சோர்வு வந்துவிட்டது. He fell in love with another woman. இன்னொரு பெண்ணை அவர் நேசித்தார். They were engaged. அவர்களுக்கு நிச்சயமானது. Before marriage, she was deceased and she died. திருமணத்திற்கு சற்று முன்பதாக அவளும் கூட வியாதிப்பட்டு மரித்து போனார். Mr. Joseph Scriven's mother was very depressed. ஜோசப் ஸ்கிரிவனுடைய தாயார் மிகுந்த மனச்சோர்வடைந்தார்கள். She was thinking what her beloved son would do having lost two fiancés. தன்னுடைய இரண்டு மனமாக போகின்ற நங்கையரை இப்படி அநியாயமாக பறிகொடுத்து விட்டானே என் மகன் என்று அவருடைய தாயார் நினைத்து புலம்பினார். One evening Scriven sat in his garden. ஒரு நாள் ஸ்கிரிவன் தன்னுடைய தோட்டத்திலே மாலை நேரத்தில் உட்கார்ந்து எழுத ஆரம்பித்தார். This is what he wrote. இதைத்தான் அவர் எழுதினார். What a friend we have in Jesus. பாவ சஞ்சலத்தை நீக்க பிராண சிநேகிதர் தான் உண்டே. The song is a world famous song today. இது ஒரு அகில உலக புகழ்பெற்ற பாடல். Tears. கண்ணீர். Gave him rainbow in life. வானவில்லாத அவருடைய வாழ்க்கையிலே மாறியது. Maybe you have many tensions and trials in your life. உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட கண்ணீர் கவலை சோதனைகள் இருக்கலாம். But tears will serve as prism to reflect God's light as a rainbow to you. ஆனால் இந்த கண்ணீர் துளிகளினூடே தேவனுடைய மகிமையான வானவில்லை நாம் தரிசிக்க முடியும். ஒன்பதாவதாக testimony. சாட்சி. You have to examine your life very regularly whether you are living up to God's expectations. தேவனுடைய எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்றாற்போல் உங்கள் வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதா என்று அவ்வப்பொழுது நீங்கள் தற்பரிசோதனை செய்ய வேண்டும். Am I bringing glory to God? நான் தேவனுக்கு மகிமையை கொண்டு வருகின்றேனா? Am I bringing good to people? Number 2. என்னை சுற்றி இருக்கின்ற மக்களுக்கு நான் ஆசீர்வாதமாக இருக்கின்றேனா? Am I bringing gladness to parents? Number 3. என்னுடைய பெற்றோருக்கு மூன்றாவதாக நான் மகிழ்ச்சியை கொண்டு வருகின்றேனா? All these three things should be there properly aligned. மூன்று காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே சரியான வரிசையிலே காணப்பட வேண்டும். Tenthly and lastly. பத்தாவதும் கடைசியுமாக. Tomorrow. நாளை. Your tomorrow. உங்களது எதிர்காலம். The worry about tomorrow spoils the jubilance of teenage life. நாளைய தினத்தை குறித்ததான கவலை அநேக நேரங்களிலே நம்முடைய இன்றைய தின மகிழ்ச்சியை கொன்றுவிடுகிறது. Trust God, dear young people, for your tomorrow. அருமையான வாலிபர்களே, உங்களுடைய நாளைய தினத்திற்காக ஆண்டவரையே நம்புங்கள். It is safe and secure in the hands of God. அது தேவனுடைய கரத்திலே பாதுகாப்பாக பராமரிக்கப்பட்டுள்ளது. Jesus is the same yesterday, today, and forever. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கின்றார். God of yesterday is sufficient for today.
And the God of today is sufficient for your tomorrow. நேற்றிய தினத்தின் ஆண்டவர் இன்றிய தினத்திற்கு போதுமானவராக இருக்கின்றார். இன்றிய தினத்தின் ஆண்டவர் நாளைய தினத்திற்கும் போதுமானவராக இருக்கின்றார். Don't lean on your own understanding. உங்களுடைய சுய புத்தியின் மேல் சாராதிருங்கள். Acknowledge God in all your ways. உங்கள் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக் கொள்ளுங்கள். Two things you should pray regularly for. தினசரி உங்களுடைய வாழ்க்கையிலே இரண்டு காரியங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். One, your career. உங்களுடைய வாழ்க்கையின் வேலை. Number two, your life partner. உங்களுடைய வாழ்க்கை துணை இரண்டாவதாக. If you don't choose a right career, you are finished. உங்களுக்கு சரியான வேலையை நீங்கள் தெரிவு செய்யாவிட்டால் முடிந்து போனீர்கள். If you don't choose a right life partner, you are finished again. அப்படமாகவே சரியான வாழ்க்கை துணையை நீங்கள் தெரிந்தெடுக்காவிட்டால் முடிந்தே போனீர்கள். Don't fall in love during college days. கல்லூரி நாட்களிலே காதலிலே சிக்கிக் கொள்ளாதிருங்கள். You have no time for falling in love. காதலிக்க நேரம் இல்லை இப்பொழுது. So be very careful. ஆகையால் மிகவும் கவனமாயிருங்கள். Student days are not times for falling in love. மாணவ நாட்கள் ஒருபோதும் காதலிப்பதற்கு சாதகமான நாட்கள் அல்ல. Even if you study 24 hours and get 95%, that is not good enough for competition. 24 மணி நேரம் நீங்கள் விழுந்து விழுந்து படித்து 95% மதிப்பெண்கள் எடுத்தாலே வேலை என்பது குதிரைக்கொம்பாய் இருக்கின்றது. During that time you go distracting yourself in falling in love, getting up from love, falling in love, getting up from, why all this nonsense? இந்த நாட்களிலே போய் காதல் மோதல் சாதல் என்று விழுந்து எழுந்து குதிக்காதிருங்கள். Don't do that. அதை செய்யாதிருங்கள். It is not a time for that. இதற்கு அது நேரம் அல்ல. There is a time to study. Now study, 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 and after you become steady, then you can think of a girl or a boy. நீங்கள் இப்பொழுது படிக்க வேண்டிய காலம், படியுங்கள், படியுங்கள், நன்றாக படியுங்கள். நன்றாக படித்து உங்களுடைய காதிலே நீங்கள் நிற்கின்ற நாட்கள் வந்த பிற்பாடு நிதானமாக அப்பொழுது யோசித்து பார்க்கலாம். And if you already fallen in love with a boy or a girl, I tell you, please fall out of that love. ஏற்கனவே நான் காதலிலே விழுந்து விட்டேன் என்று யாராவது சகோதரனோ சகோதரியோ நீங்கள் சொல்லுவீர்களையானால் அந்த காதலிலிருந்து குதித்து எழுந்து விடுங்கள். You tell that person, we will wait till my student days are over. அந்த நபரிடத்திலே மிக சாதாரணமாக சொல்லுங்கள், கல்வி எல்லாம் முடிந்த பிற்பாடு பார்க்கலாம். But he will immediately say, no, 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 without you I am going to hang myself. நீ இல்லாவிட்டால் நான் தொங்கி விடுவேன் என்று ஒருவேளை உன்னை அவர் பார்த்து சொல்லுவார். தொங்குகிறேன் என்று சொல்லுகின்றவன் ஒரு நாளும் தொங்க மாட்டான், பயப்படாதீர்கள். One boy constantly he was making, you know, he was terrorizing his parents like this. தன்னுடைய பெற்றோரை பார்த்து ஒரு இளைஞன் இவ்வாறு பயப்படுத்திக் கொண்டே இருந்தார். I will go and fall into that well. நான் அந்த கிணத்துல போய் குதிச்சிருவேன் என்று சொல்வான். எல்லாரும் ஆண்டவருக்கு முன்னதாக எழுந்து நின்று நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். Everybody stand straight. நேராக நில்லுங்கள். Eyes closed. கண்கள் மூடட்டும். Heads bowed down. தலைகள் கவிழட்டும். Hold your hands. கரங்களை குவியுங்கள். And bow before God. ஆண்டவருக்கு முன்னாய் வணக்கத்தோடு நில்லுங்கள். I've given you many, many precious lessons for all your life. உங்களுடைய வாழ்நாள் முழுவதற்கும் தேவையான மிக விலை மதிக்க முடியாத பாடங்கள் அநேகவற்றை உங்களுக்கு நான் கற்பித்திருக்கின்றேன். If you keep yourself reminding of these precious lessons, இந்த பாடங்களை நீங்கள் மீண்டும் மீண்டும் நினைவிலே வைத்துக் கொள்வீர்களேயானால் you will make it. நீங்கள் அதனை நிச்சயமாக சாதிக்க முடியும். You will be a successful young man and a successful young woman. நீங்கள் ஒரு வெற்றியான இளைஞனாக வெற்றியுள்ள இளம் பெண்ணாக விளங்குவீர்கள். These are truths which we have learnt over the years and which we have taught to young people over the years. ஆண்டாண்டு காலமாக எங்களுடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொண்டு ஆண்டாண்டு காலமாக பல இடங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் இவை. They are not mere theories. இவைகள் வெறும் ஏட்டு சுரக்காய் அல்ல. They have been tested in the anvil of experience for centuries. அனுபவம் என்கின்றதான வகுப்பறையிலே ஆண்டாண்டு காலமாக அவைகளெல்லாம் பரீட்சித்து நிரூபிக்கப்பட்டவைகள். Just tell God, Lord, I want to live a kind of life like this. ஆண்டவரே, இவ்விதமான ஒரு வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன் என்று ஆண்டவரிடத்தில் சொல்வோமா? I made this talk very simple for you. இந்த சொற்பொழிவை மிக எளிமையான விதத்திலே உங்களுக்காக நான் வடிவமைத்தேன்.
Because I love you and God loves you. ஏனென்றால் நான் உங்களை நேசிக்கின்றேன், தேவனும் உங்களை நேசிக்கின்றார். You are very precious to God. தேவனுடைய பார்வையிலே நீங்கள் விலைமதிக்கப்படாதவர்கள். If you obey, நீங்கள் கீழ்ப்படிய கூடுமானால், you reap the good of the land. வயலின் விளைவை நீங்கள் அறுப்பீர்கள். If you rebel, நீங்கள் முரட்டாட்டம் பண்ணுவீர்களே ஆனால், you will be the loser. நீங்கள் தான் இழப்பை சந்திப்பீர்கள். The choice is yours. தெரிந்தெடுப்பது உங்கள் கையில். Time. நேரம். Talents. தாளந்துகள். Treasure. திறமைகள். All that God has given you. உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற அனைத்தும். I will use them as God expects me to use them. தேவன் எதிர்பார்க்கின்ற விதத்திலே அவைகளை நான் உபயோகிப்பேன். Forgive me, Lord, for wasting my life in unimportant, non-important things. முக்கியம் இல்லாத காரியங்களிலே என்னுடைய நேரத்தை விரயமாக்கினதற்கு ஆண்டவரே என்னை மன்னியும். I want a new leaf and get into a new life. என்னுடைய வாழ்விலே ஒரு புதிய அத்தியாயத்தை நான் துவக்க பிரியப்படுகின்றேன். A new beginning. ஒரு புதிய ஆரம்பத்தை நான் விரும்புகின்றேன். Transformation. மறுரூபமாகும் அனுபவம். Let me not be influenced by bad friends. கெட்ட நண்பர்களினாலே நான் கவரப்பட வேண்டாம். Help me to obey you. உமக்கு கீழ்ப்படிய எனக்கு உதவும் ஆண்டவரே. Let me not stand with the devil's majority. பிசாசினுடைய பெரும்பான்மை எண்ணிக்கையிலே நான் நிற்க வேண்டாம். But help me to identify with God's minority. தேவனுடைய சிறுபான்மை மக்களோடு அடையாளப்படுத்திக் கொள்ள எனக்கு உதவும் ஆண்டவரே. Thank you for these truths which you gave me before I ruined my life. என்னுடைய வாழ்க்கையை நான் அழித்துக் கொள்வதற்கு முன்னதாக எச்சரிக்கையாய் இந்த சத்தியங்களை நீர் எனக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி. Help me to follow these guidelines. இந்த வழிகாட்டுதல்களை என் வாழ்க்கையிலே பின்பற்ற எனக்கு உதவ மாட்டவரே. In Jesus' name I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். Please be seated. உட்காருவோம்.